Hello guys, welcome to the channel Tamil Dentico. இந்த சேனல்ல பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெம்ஃபிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெம்ஃபிகஸ், இதில் பெம்ஃபிகஸ்ன்ற வேர்டு பெம்ஃபிக்ஸ் அப்படின்ற க்ரீக் வேர்டிலிருந்து தான் உருவாச்சு. க்ரீக் லாங்குவேஜில் பெம்ஃபிக்ஸ் அப்படின்னா பபுள் ஆர் பிளிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிம்பிளாக கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொப்பளம்ன்றது ஸ்கின்ல வர ஒரு எலிவேஷன், விச் இஸ் ஃபில்டு வித் கிளியர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நார்மலான ஸ்கின்னு கொஞ்சம் மேலே எலிவேட் ஆகி அதுக்குள்ள கிளியர் ஃப்ளூயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெம்ஃபிகஸ்னா கொப்பளமா? இப்போ நீங்க நம்ம சேனலோடைய கிளாசிபிகேஷன் ஆஃப் வெசிகுலோபுல்லர் சொல்யூஷன்ஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வரலாம். அதாவது பெம்ஃபிகஸும் கொப்பளம்ன்ற, வெசிகுலோபுல்லர் சொல்யூஷன்ஸையும் கொப்பளம் அப்படின்ற, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் என்றா? பெம்ஃபிகஸ். பெம்ஃபிகஸ் இஸ் எ சிவியர் க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் பை த அப்பியரன்ஸ் ஆஃப் வெசைக்கிள்ஸ் அண்ட் புல்லஸ் டெவலப்மெண்ட் இன் சைக்கிள். பெம்ஃபிகஸ் அப்படின்றது ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்றாங்க. அந்த டிசீஸ்ல நாம வெசைக்கிள்ஸையும் புல்லாவையும் நோட் பண்ணலாம் அப்படின்றாங்க. வெசைக்கிள்ஸ் அப்படின்றது சின்ன சைஸ் கொப்பளத்தை தான் வெசைக்கிள்ஸ் அப்படின்னாங்க. அதோடைய டயாமீட்டர் லெஸ் தன் 1 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் புல்லான்றது பெரிய சைஸ் கொப்பளம், அதோடைய டயாமீட்டர் 1 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். இந்த பெம்ஃபிகஸை ஃபஸ்ட்டு விச் மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1791 கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெம்ஃபிகஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாரு. அது என்னென்னா பெம்ஃபிகஸ் வல்காரிஸ், பெம்ஃபிகஸ் ஃபாலியேஷியஸ், பேரா நியோபிளாஸ்டிக் பெம்ஃபிகஸ். அதாவது பெம்ஃபிகஸ் வல்காரிஸ், பெம்ஃபிகஸ் ஃபாலியேஷியஸ் அண்ட் பேரா நியோபிளாஸ்டிக் பெம்ஃபிகஸ். பேரா நியோபிளாஸ்டிக் பெம்ஃபிகஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆல்ரெடி கேன்சர் இருந்து அந்த கேன்சர் மூலமாக அவருக்கு பெம்ஃபிகஸ் அதாவது கொப்பளம் வந்ததுன்னா அதை தான் பேரா நியோபிளாஸ்டிக் பெம்ஃபிகஸ் அப்படின்றாங்க. பேரா நியோபிளாஸ்டிக், நியோபிளாசம் கூடவே கொப்பளம் வருது, அதுதான் பேரா நியோபிளாஸ்டிக். தென் பெம்ஃபிகஸ் ஃபாலியேஷியஸ். பெம்ஃபிகஸ் ஃபாலியேஷியஸ் அப்படின்றதும் ஒரு டைப் ஆஃப் பிளிஸ்டர் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வருது. அண்ட் பெம்ஃபிகஸ் வல்காரிஸ், பெம்ஃபிகஸ் வல்காரிஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வர ஒரு கொப்பளம் தான். பட் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெம்ஃபிகஸ் வல்காரிஸ் அப்படின்றது ஒருத்தர் ஸ்கின்லையும் அண்ட் அவங்களுடைய மியூக்கஸ் மெம்பரேன் இந்த ரெண்டு ஏரியாவிலையும் வருமா. மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்றது இந்த பக்கல் மியூக்கோசா, ஈசோஃபேகஸ், ஜெனிட்டாலியா, ஆனஸ் அந்த ஏரியாலாம் மியூக்கஸ் இருக்கும் இல்லையா, அதனால அதை மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துலையும் ஸ்கின்லையும் வரத பெம்ஃபிகஸ் வல்காரிஸ் அப்படின்வாங்க. ஆனால் இந்த பெம்ஃபிகஸ் ஃபோலியேஷியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மட்டும்தான் வரும். அது இந்த பெம்ஃபிகஸ் ஃபோலியேஷியஸ் ஸ்கின்ல மட்டும் வரும், இந்த பெம்ஃபிகஸ் வல்காரிஸ் ஸ்கின்லையும் வரும், மியூக்கஸ் மெம்பரேன்லையும் வரும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். அதனால தான் இந்த பெம்ஃபிகஸ் ஃபோலியேஷியஸ்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸை சூப்பர்ஃபிஷியல் பெம்ஃபிகாய்டு அப்படின்னு இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. பிகாஸ் ஒருத்தருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மூலமாக சூப்பர்ஃபிஷியல் லேயரான ஸ்கின்ல மட்டும் தான் இந்த டிசீஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது நம்ம ஓன் பாடியில் இருக்க டிஷ்யூஸை, நம்ம ஓன் இம்யூன் செல்ஸை அழிக்கிற அந்த கண்டிஷனை தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை தானே அழித்துக் கொள்வதை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்வாங்க. அது எப்படி தன்னை தானே அழித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம இந்த பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் பெம்ஃபிகஸில் பார்க்க போகிறோம். கன்சிடர் இவங்க ஒரு பெம்ஃபிகஸ் பேஷண்ட்டு. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெம்ஃபிகஸ் டிசீஸ் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ராமானாலேயோ, அதாவது ஆக்சிடென்ட்னாலேயோ, இல்லை அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலேயோ அவங்க ஜீனு மியூட்டேஷன் ஆயிருக்கும். அப்படி மியூட்டேஷன் ஆகுறதுனால நம்ம உடம்புல இருக்க டெஸ்மோகிளெனின் 1 and டெஸ்மோகிளெனின் 3, அதாவது டெஸ்மோகிளெனின் 1 and டெஸ்மோகிளெனின் 3 சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வகையான ப்ரோட்டீன்ஸை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் செக்ரீட் பண்ணும். டெஸ்மோகிளெனின் அப்படின்றது ஒரு வகையான ப்ரோட்டீன் விச் ஃபார்ம்ஸ் டெஸ்மோசோம்ஸ். அதாவது கன்சிடர் இது ஒரு ஹியூமன் ஸ்கின். இந்த ஹியூமன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இதுதான் எபிதீலியல் லேயர் ஆஃப் ஸ்கின், அதாவது எபிடர்மல் லேயர் அப்படின்வாங்க. இந்த இடத்துல நம்ம எபிடர்மல் லேயர்ல பார்த்தீங்கன்னா மேஜரா 4 லேயர் இருக்குமா. அது என்னென்னா ஸ்ட்ரேட்டம் பேசியல், ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம், ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம் அண்ட் ஸ்ட்ரேட்டம் கார்னியம். இந்த 4 லேயர் மேஜரா இருக்கும். இந்த 4 லேயர்லயும் பாத்தீங்கன்னா எபிதீலியல் செல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இங்க எபிதீலியல் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எபிதீலியல் செல்ஸை ஒன்னோட ஒன்னு இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறது தான்
டெஸ்மோசோம் அப்படின்னாங்க. அதாவது கம்மு மாதிரி எல்லா செல்ஸையும் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிறது தான் இந்த டெஸ்மோசோமோட வேலை. இந்த டெஸ்மோசோமை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரோட்டீனுக்கு பேர் தான் டெஸ்மோகிளெனின் அப்படின்னுவாங்க. அதுல இந்த டெஸ்மோகிளெனின் 1 பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட எபிடர்மிஸ்லயும் அண்ட் இந்த டெஸ்மோகிளெனின் 3 பாத்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரனோட எபிதீலியல் லேயர்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் இந்த ஸ்கின்ல இருக்க செல் அடஷன் மாலிகூல்ஸ் அதாவது இந்த டெஸ்மோசோமை ப்ரொடியூஸ் பண்றது டெஸ்மோகிளெனின் 1 அண்ட் இந்த மியூக்கஸ் மெம்பரன்ல இருக்க டெஸ்மோசோமை ப்ரொடியூஸ் பண்றது டெஸ்மோகிளெனின் 3 சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன். சோ இப்போ இந்த டெஸ்மோகிளெனின் 1 அண்ட் டெஸ்மோகிளெனின் 3 எதிர்த்து பெம்ஃபிகஸ் பேஷண்ட் எல்லாருக்கும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஆன்டிபாடிஸ் இந்த டெஸ்மோகிளெனினை எதிர்த்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நேரா டெஸ்மோகிளெனினை போயிட்டு அழிச்சிரும். இப்போ இந்த டெஸ்மோகிளெனின் அழிஞ்சு போச்சுன்னா செல்ஸுக்கு தேவையான க்ளூ கிடைக்காது, அதாவது டெஸ்மோசோம்ஸ் உருவாகாது. டெஸ்மோகிளெனினால் தானே டெஸ்மோசோம்ஸ் உருவாகுது. சோ டெஸ்மோகிளெனின் அழிஞ்சதால டெஸ்மோசோம்ஸ் உருவாகாது. அப்படி உருவாகாததுனால எல்லா செல்ஸும் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம எல்லாம் தனித்தனியா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். அதுக்கு பேரு தான் எக்கான்தோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளூன்னு சொல்லக்கூடிய டெஸ்மோசோம் இல்லாததுனால எபிதீலியல் லேயர்ல இருக்க செல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆகாம அங்கங்க செதஞ்சு கிடக்கும். அதுதான் எக்கான்தோலைசிஸ்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்படி தனித்தனியா இருக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல பிளட் ஃப்ளூயிட் எல்லாம் ஃப்ளோ ஆகும் ஸ்கின்ல. அப்படி ஃப்ளோ ஆகும் போது தனியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அது அடிச்சிட்டு போயிடும். அப்ப அந்த எபிதீலியல் லேயர்ல இருந்த செல் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த இடமே காலியா இருக்கும். அந்த இடம் காலியா இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல பள்ளம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தண்ணி ஃபில் ஆகி அந்த பள்ளம் ரொம்பிடும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க எபிடர்மிஸ்லயும் பாத்தீங்கன்னா கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆகும். அப்படி ஃப்ளூயிட் ஃபில் ஆகிறதுனால அந்த ஸ்கின்னு எலிவேட் ஆகுது. அது ஸ்கின்னு எலிவேட் ஆகுது. அந்த எலிவேஷன் ஆஃப் ஸ்கின் ஃபில்டு வித் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதுதான் கொப்பளம், பிளிஸ்டர் அப்படின்றாங்க. இந்த பிளிஸ்டர் சின்னதா இருந்தா அதை விசைக்கொள்ளணும். பிளிஸ்டர் 1 சென்டிமீட்டருக்கு அபவ் பெருசா இருந்ததுன்னா அதை வந்து புல்லஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த வெசைக்குலோ புல்லஸ் லீஷன் அதாவது இந்த கொப்பளம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ்னால வருது. அதனால தான் இதை பெம்ஃபிகஸ் அப்படின்றாங்க. அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வர வெசிகுலோ புல்லஸ் லீஷன்ஸை பெம்ஃபிகஸ் அப்படின்றாங்க. அவ்வளோதான். இதனால தான் பெம்ஃபிகஸை வெசிகுலோ புல்லஸ் லீஷன்ஸில் ஒரு சப்டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் டெஸ்மோகிளெனின் 1 இல்லையா, சாரி டெஸ்மோகிளெனின் இல்லை டெஸ்மோகிளெயின் டெஸ்மோகிளெயின் ஓகேவா, டெஸ்மோகிளெயின்னு சொன்னோம் இல்லையா. அந்த டெஸ்மோகிளெயின் 1 எதிர்த்து மட்டும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்கின்ல மட்டும் பிளிஸ்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்கின்ல மட்டும் பிளிஸ்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது என்னது, அதை தான் பெம்ஃபிகஸ் பாலியேசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால ஆன்டிபாடிஸ் டெஸ்மோகிளெயின் 1 அண்ட் டெஸ்மோகிளெயின் 3 ரெண்டுத்தையும் எதிர்த்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து ஸ்கின்லையும் கொப்பளத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், மியூக்கஸ் மெம்பரேன்லையும் கொப்பளத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் பெம்ஃபிகஸ் வல்காரிஸ் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ப்ளஸ் இப்படி தான் ஒரு பேஷண்ட்டுக்கு பெம்ஃபிகஸ் உருவாகுது. கமிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பெம்ஃபிகஸ். இந்த பெம்ஃபிகஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ் பார்த்தீங்கன்னா போத் மேல்ஸுக்கும் வரும் ஃபீமேல்ஸுக்கும் வரும். அண்ட் இது எல்லா ஏஜில் இருக்க பீப்புளுக்குமே வரும். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸில் இருக்க பீப்புளுக்கு அதிகமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பெம்ஃபிகஸ் அப்படின்றது எ டைப் ஆஃப் வெசைக்குலோ புல்லஸ் லீஷன். ஸோ நம்ம இந்த பெம்ஃபிகஸ் பேஷன்ஸுக்குலாம் வெசைக்கிள்ஸை நோட் பண்ணலாம், சின்ன கொப்பளம், புல்லாவை நோட் பண்ணலாம், பெரிய சைஸ் கொப்பளம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெம்ஃபிகஸ் பேஷண்ட்டுக்கு இந்த வெசைக்குளும் புல்லாவும் ஒரு வேளை ரப்சர் ஆகி அதாவது உடஞ்சி போய் அந்த இடத்துல அல்சர் ஆகலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸையும் ஒரு சில பெம்ஃபிகஸ் பேஷன்ஸ்க்கு நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெம்ஃபிகஸ் பேஷன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தெரியும் அப்படின்றாங்க. அது என்னன்னா நிக்கோல்ஸ்கி சைன். அது நிக்கோல்ஸ்கி சைன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் தெரியும் அப்படின்றாங்க. நிக்கோல்ஸ்கி சைன்ன்றது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பெம்ஃபிகஸ்னால ஒரு இடத்துல கொப்பளம் வருதுன்னு வச்சுங்க. அந்த கொப்பளத்தை சுற்றி இருக்க ஸ்கின்னை நம்ம ஜஸ்ட் போய் தேய்ச்சோம் அப்படின்னாலே அந்த ஸ்கின்னு நம்ம கையோட வந்துடும். இது எதனால வருதுன்னா இந்த பிளிஸ்டர் பக்கத்தில் இருக்க செல்ஸோட எபிடர்மிஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதை தான் ப்ரீ வாஸ்குலர் ஒடிமா டிஸ்டர்ப்டு பை டெர்மல் எபிதீலியல் ஜங்ஷன் அப்படின்வாங்க. இதனால தான் ஒரு பெம்ஃபிகஸ் பேஷண்ட்டுக்கு நாம நிக்கோல்ஸ்கி சைனை நோட் பண்ணுறோம். டூ யூ நோ, இந்த பெம்ஃபிகஸ் வல்காரிஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் இருக்கான். அதாவது இந்த பெம்ஃபிகஸ் வல்காரிஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதை தான் வேரியன்ட் அப்படின்வாங்க. அதுக்கு பேர் தான் பெம்ஃபிகஸ் வெஜிடன்ஸ், அது பெம்ஃபிகஸ் வெஜிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அன்காமன் வேரியன்ட் ஆஃப் பெம்ஃபிகஸ் வல்காரிஸ். இந்த பெம்ஃபிகஸ் வெஜிடன்ஸ் பேஷண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே செரிப்ரி ஃபார்ம் டங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குமா. அதாவது செரிப்ரி ஃபார்ம் அப்படின்னா செரிப்ரம் மாதிரியே இருக்க டங்கு, இதுதான் நம்ம பிரெயினில் இருக்க செரிப்ரம். இதே மாதிரியே அவங்களுடைய டங் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இந்த பெம்ஃபிகஸ் வெஜிடன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்ததா இந்த பெம்ஃபிகஸ் பேஷண்ட்டை எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். டயக்னோசிஸ் ஆஃப் பெம்ஃபிகஸ்.
எம்பிகஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக டென்டிஸ்ட்டும் டெர்மட்டாலஜிஸ்ட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க இந்த பெம்பிகஸ் பேஷண்ட்டுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஸ்கின் சாம்பிள் அதாவது பயாப்சி எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது தான் ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படின்றாங்க. ஹிஸ்டோபேத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால எல்லா டெஸ்மோக்ளினும் டெஸ்ட்ராய் ஆகிட்டு அந்த இடத்துல ஃப்ளூயிட்லாம் ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஃபீச்சரை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் நோட் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர். இதில் நீங்கள் நோட் பண்ணும்போது பேசல் லேயர் நார்மலாக இன்டாக்ட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டேட்டம் இன்டர்மீடியம் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்மோசோம் இல்லாததுனால அங்கே இருக்க செல்ஸ்லாம் லூஸ் ஆகி அரிச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எபித்தீலியல் செல்ஸ்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கும். அந்த எபித்தீலியல் செல்ஸை தான் ஜாங்க் செல்ஸ், அது ஜாங்க் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜாங்க் செல்ஸ். இந்த ஜாங்க் செல்ஸ்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஹைப்போக்ரோமாட்டிசம் நம்ம நோட் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் தண்ணியில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் இருந்தால் என்னாகும், அது வந்து உப்பி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எபிதீலியல் செல்ஸும் உப்பி போயிட்டு உள்ளே இருக்க நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெட்டீரியல் எல்லாமே பெருசாகுது. அதை தான் ஹைப்பர் குரோமாட்டிசம் அப்படின்றாங்க. ஸோ ஹிஸ்டாலஜியை பொறுத்த வரைக்கும் பெம்பிகஸ் பேஷன்ஸ்க்கு நம்ம ஜாங்க் செல்ஸ் வித் ஹைப்பர் குரோமாட்டிசத்தை நோட் பண்ணலாம். கூடவே அந்த ஏரியா ஆஃப் எக்காந்தோலைசிஸ், அதுதான் அந்த காலி ஸ்பேஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதுதான் எக்காந்தோலைசிஸ். இந்த ஃபீச்சர்லாம் வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு பெம்பிகஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. தென் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பெம்பிகஸ் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால இந்த பிளிஸ்டர்ஸ்லாம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படி இல்லைனா இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரை ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட். டூயினோ இந்த பெம்பிகஸ் ஃபாலியேசியஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைப் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 6 சப் கிளாஸாக பிரிஞ்சிருக்குமா. அது என்னென்ன சப் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெம்பிகஸ் எரித்திமேட்டோசம், பெம்பிகஸ் ஹெர்பட்டிஃபார்ம், எண்டமிக் பெம்பிகஸ் ஃபாலியேசியஸ், ஐஜிஏ பெம்பிகஸ் ஃபாலியேசியஸ், ட்ரக் இன்டியூஸ்டு பெம்பிகஸ் ஃபாலியேசியஸ், அண்ட் பேரானியோபிளாஸ்டிக் பெம்பிகஸ் ஃபாலியேசியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 6 டைப்ஸாக ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகிருக்கும். இதை பற்றி தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். At last, let's quickly recap. Pemphigus is a chronic skin disease which is characterized by appearance of vesicles and bulla. It has 3 types: Pemphigus vulgaris, Pemphigus foliaceus and paraneoplastic pemphigus. Pemphigus vulgaris occurs in both skin and mucous membrane, but Pemphigus foliaceus occurs only on skin. We can approach Nikolsky sign in a Pemphigus patient and also Zank cells in the histopathology. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.